கவனி முன்னேற்ற சோதனை ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 பி ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவாகும். இங்கே வந்து பின்வருவனவற்றில் எவை பியிலிருந்து ஏக்கான உறவாகும். முதல் உறவு ஆர், உறவை எப்படி குறிப்போம், ஆர் ரிலேஷன் அப்படின்றது. உறவு ஆனது ஏ கிராஸ் பியினுடைய உட்கணம், அது முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். கார்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம் தான் உறவு. அப்ப கார்டீசியன் பெருக்கலிலிருந்து உறவு வந்து வருது, புரியுதுங்களா? அப்ப நீங்க இங்க ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்றது இந்த வரிசை ஜோடிகள்லாம் எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குது, ஏ கிராஸ் பியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டும் இதை செய்யலாம், இல்ல அப்படின்னா டைரக்டா செய்யறதுனாலும் செய்யலாம். ஏ கிராஸ் பி சரியாடா கண்ணா? இப்ப இது என்னது, இதுல 4 இருக்கு, இதுல 3 இருக்கு. அப்ப நாமும் 12 ஜோடி. ஆக்சுவலா ஏ கிராஸ் பி என்னது, 12 ஜோடிங்க. வேணும்னா அதை எழுதிட்டு இதை செய்யடிக்கணும், ஆனா எழுதாமையே இதை செய்யலாம். முதல்ல நான் எழுதி சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் என்னது, ஒண்ணுல இருந்து என்னது ஏ, அடுத்தது ஒண்ணுல இருந்து பி, அடுத்தது ஒண்ணுல இருந்து சி உறவுப்படுத்தப்படுது. 1, A, அடுத்தது 1, B, அடுத்தது என்னது 1, C. அதுக்கு அடுத்தது என்ன வரணும், அதே மாதிரி 2, A, 2, B, 2, C. அடுத்தது 3, A, 3, B, 3, C. அடுத்தது 4, A, 4, B, 4, C. இப்படி எழுத முடியலனாலும் அம்புக்குறி படம் மாதிரி போட்டு நீ செய்யலாம், தாராளமா பண்ணிக்கலாம். அப்படின்னு அம்புக்குறி படம் போட்டு பார்த்தினாலே தெரியும். அதை நான் இதுல சொல்லி தரேன் எப்படின்னு இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு. இது என்னது, 1, 2, 3, 4, அடுத்தது ABC. இது பண்ணும்போது நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்ப இது இருக்குதா, இங்க பாருங்க, 1, B, 1, C, 3, A, 4, B. இப்ப இங்க வருதா இல்லையான்றத இங்க பாருங்களேன். இதுல வேற கலர் இருக்கு, இங்க பாருங்க, 1, B வந்திருக்கா, அடுத்து என்னது 1, C, அடுத்தது 3, A, அடுத்தது 4, B. அப்ப உறவா உறவு இல்லையா, உறவு. புரியுதாடிக்கண்ணே, இது என்னது உறவு, புரியுதா? ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும், சரியா? இப்ப சும்மா அது பண்ண உறவுன்னு எழுதியிருக்கேன் நான், ஏயிலிருந்து பிக்கான உறவு. ஃபுல்லா எழுதுறதுக்கு பதிலாக நான் உறவுன்னு எழுதியிருக்கேன், ஏயிலிருந்து பிக்கான உறவு. அடுத்தது கவனிங்க, 1, A, நல்லா கவனிங்க, 1, A. அடுத்து என்ன வந்திருக்குது, பி கமா நாலு. அப்ப என்ன, இங்க பி கமா நாலுன்னு இருக்கா, இல்ல. அப்ப இது என்னது, ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல, உறவு அல்ல, சரியாடா கண்ணா? அடுத்தது பாருங்க, 1, A இருக்கு, அடுத்தது 1 இருக்கா, இல்ல. அப்ப உடனே நான் சொல்லல, இந்த இந்த ஒரு ஜோடி இல்ல அப்படின்னால அது என்ன, அது உறவு அல்ல, உறவு அல்ல, சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? சரி மிஸ், இதுல எப்படி போட்டு பாக்குறது, இப்ப இப்படி எழுதுறதுக்கு பதிலா இதுல டக்கு டக்குன்னு சொல்ற முயற்சி செய்யற குழந்தைக்காக, 1 பிக்கு உறவு கரெக்டா, அடுத்தது 1 சிக்கு உறவு, அடுத்தது 3 ஏக்கு உறவு, அடுத்தது 4 பிக்கு உறவு. அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னது, ஏயிலிருந்து பிக்கான உறவு கரெக்டா, ஏயிலிருந்து பிக்கான உறவு. இப்ப அடுத்தது பாருங்க, 1 ஏ, அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, பீல இருந்து 4ங்கிறது, பீல இருந்து 4 ஏயில இருந்து பிக்கான உறவாகுமா, இது ஏ கணம் இது பி கணம், அப்ப பீல இருந்து 4 அப்படின்னு போது இது உறவாகுமா, ஆகாது. புரியுதாடி கண்ணே? அதனால அம்புக்குறி படம் வந்து ரொம்ப எளிமையா டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது 1 ஏ, அடுத்த என்னது, ஏயிலிருந்து 1, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏயிலிருந்து பிக்கான உறவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏயிலிருந்து 1னா அது ஏயிலிருந்து பிக்கு வராது, பீலிருந்து ஏக்கு தான் வரும், புரியுதுங்களா? அப்ப இதுவும் உறவு அல்ல. இது எதுக்காக நான் எழுதி காட்டினா, இது வந்து உட்கணம் அப்படின்றது முதல் புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட.
அதுக்காகவே எழுதுனேன். சரியா டாக்கா? அடுத்தது பி கிராஸ் ஏ. அடுத்தது என்னது? பி கிராஸ் ஏ. அப்ப என்ன எழுதணும்? ஏ பி சி கிராஸ். அடுத்தது என்னது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அதே மாதிரி வரிசை ஜோடிகள். என்னது? ஏல இருந்து ஒன்னு, ஏல இருந்து ரெண்டு, ஏல இருந்து மூணு, ஏல இருந்து நாலு, அதே மாதிரி பிக்கு சிக்கும். இப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஏக்கமா ஒன்னு, ஏக்கமா ரெண்டு, ஏக்கமா மூணு, ஏக்கமா நாலு. அடுத்தது பிக்கமா ஒன்னு, பிக்கமா ரெண்டு, பிக்கமா மூணு, பிக்கமா நாலு. அடுத்தது சீக்கமா ஒன்னு, சீக்கமா ரெண்டு, அடுத்தது சீக்கமா மூணு, அடுத்தது சீக்கமா நாலு. ரைட்டா? வந்துருச்சா? அதே மாதிரி வரிசை ஜோடிகள், அத்தனை வரிசை ஜோடி இருக்குதான்னு பாருங்க. பன்னெண்டு வரிசை ஜோடி இருக்குதா? அடுத்த பியில இருந்து ஏக்கான உறவுனா முதல் ஏ பிசி. இங்க பாருங்க, சீக்கமா ஏ அப்படின்னு வந்திருக்குது. இத பார்த்த உடனே சொல்லிடலாம், இல்ல சீக்கமா ஏ இருக்குதா? இல்ல. அப்ப இது என்னது? உறவு அல்ல, உறவு அல்ல. சீக்கமா ஏ வந்திருக்கா? வரல. அடுத்தது பாருங்க, சீக்கமா ஒன்னு. ரைட்டா? என்னது? சீக்கமா ஒன்னு. இங்க இருக்கா சீக்கமா ஒன்னுன்றது? ரைட்டா? அது சீக்கமா ரெண்டு, சீக்கமா மூணு, சீக்கமா நாலு இருக்கா? அப்ப இது என்னது? உறவு. அடுத்தது கவனிங்க, என்ன கொடுத்திருக்காங்க? ஏக்கமா நாலு. ரைட்டா? எங்க இருக்கு? ஏக்கமா நாலு. அடுத்து என்னது? பீக்கமா மூணு. அடுத்தது சீக்கமா ரெண்டு. ரைட்டா? அப்ப இதுவும் என்னது? உறவு. இதே மாதிரி அம்புக்குறி படமும் நீ போட்டும் பார்க்கலாம், தாராளமா போட்டு பார்க்கலாம். எங்க என்ன வரணும்? பிஏன்னு வரணும். அப்ப இங்க என்ன வரும்? ஏ பிசி. இங்க என்ன வரும்? ஒன்னு ரெண்டு மூணு நாலு. சரியாடா கண்ணா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? சீல இருந்து கவனி, சீல இருந்து ஏக்குன்றாங்க. போகுதா? போகல. சீல இருந்து ஏக்குன்னா இதுக்குள்ள வருது, சீல இருந்து ஏக்குன்னு போல. அப்ப உறவு அல்ல. அடுத்த பாருங்க, சீல இருந்து ஒன்னு, அடுத்த என்னது? சீல இருந்து ரெண்டு, சீல இருந்து மூணு, சீல இருந்து நாலு. கரெக்டா? அப்ப உறவு வருதா? உறவு. அடுத்தது அதனால அம்புக்குறி படத்துல போட்டு பாக்குறது ரொம்ப ஈஸி. அடுத்தது ஏல இருந்து நாலு, அடுத்த என்னது? பில இருந்து மூணு, சீல இருந்து ரெண்டு. உறவு வருதா வரலையா? ரைட்டா டி கண்ணே? புரிஞ்சுதா? அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். அம்புக்குறி படத்துல போட்டீங்கனாலும் ரொம்ப எளிமையாதான் இருக்கும். இப்ப இதெல்லாம் இல்லாம எப்படி மிஸ் செய்யறது? டக்குன்னு செய்யணும் மிஸ் நானு. அப்படின்னா இதுல ஏ கணத்துல என்னடா கண்ணா இருக்கு? எண்கள். எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குது? எண்கள் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இருக்குது. பில என்ன இருக்குது? ஏபிசி இருக்குது. அப்ப இந்த வரிசை ஜோடியினுடைய முதல் உறுப்பு, ஏல இருந்து பிக்கான உறவுங்க போது இந்த வரிசை ஜோடியினுடைய முதல் உறுப்பு எதனுடைய உறுப்பா இருக்கணும்? ஏயினுடைய உறுப்பா இருக்கணும். ரெண்டாவது உறுப்பு எதனுடைய உறுப்பா இருக்கணும்? பி என்ற கணத்தினுடைய உறுப்பா இருக்கணும். அப்ப இங்க பாருங்களேன், ஒன்னு ஒன்னு மூணு நாலு கரெக்டா தான் இருக்கு. பி சி ஏபி இந்த உறுப்புகள்ல இதுக்குள்ள இருக்கணும். இதுல எண்கள் தான், ஆனா இதுக்குள்ள இருக்கணும். ஒண்ணுல இருந்து நாலு தான் இருக்கணும் இதுல. இருக்கா? அப்ப உறவு இது. அடுத்தது பாருங்க, ஒண்ணு நம்பர் இங்க வரணும். ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னவா வரணும்? எண்களா வரும். ஒண்ணுல இருந்து நாலு வரை உள்ள எண்களா இருக்கணும். ஒண்ணு. இங்க என்ன வந்துருச்சு? பின்னு வந்துருச்சு. அப்ப என்ன இல்ல இது? உறவு அல்ல. அதே மாதிரி இங்க ஒண்ணு வந்துருச்சு. ஏன்றது என்னது? எண் இல்லைங்க. புரியுதா? ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் தானே வரணும் முதல் உறுப்பு, ஆனா இங்க வரல. அதனால இது உறவு அல்ல. அதனால டக்கு டக்குன்னே சொல்லிடுறேன், இவ்வளவு விளக்கங்கள் தேவையில்லை. ஆனா கத்துக்கோங்க, முத தொடக்கத்துல படிக்கும் போது நிறைய இது மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உனக்கு மனசுல நல்லா பதியும். அதே மாதிரி பில இருந்து ஏக்கணும் போது உடனே இப்படி எழுதிக்கும், பி ஈக்குவல் டு ஏக்கமா பிக்கமா சி. புரியுதா? அடுத்தது ஏ ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இப்ப இதுல முதல் உறுப்பு என்ன வரணும்? ஏ பிசின்னு தான் வரணும். இந்த வரிசை ஜோடியினுடைய இந்த முதல் உறுப்பு என்னவா வரணும்? ஏபிசியில தான் வரணும். ரெண்டாவது உறுப்பு என்னவா வரணும்? ஒன்னு ரெண்டு மூணு நாலுல தான் வரணும். இப்ப இங்க பாருங்க, முதல் உறுப்பு வந்துருச்சு கரெக்டா. ஆனா ரெண்டாவது உறுப்பு என்ன வரணும்? நம்பர் வரணும். இங்க நம்பர் வந்துருக்குதா? இல்ல. புரியுதா? ஏபின்னு வந்துருச்சு, அதனால உறவு அல்ல. அடுத்தது பாருங்க, முதல் உறுப்பு என்ன? சி சி சின்னு வந்துருக்குது. அப்ப இருக்குது. அடுத்த பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது வந்துருச்சு. அப்ப இது என்னது? உறவு. அடுத்தது பாருங்க, ஏ பி சி வந்துருச்சு. அடுத்த என்னது? நாலு மூணு ரெண்டு ஏ கணத்துல இருக்கு. அப்ப இது என்னது? உறவு. புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது. கொஞ்சம் முடியாத குழந்தை இப்படி அம்புக்குறி படம் போட்டுட்டு கரெக்டா பண்ணிட்டு கூட இதை கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம். ரைட்டா? ஏன்
உறவுன்றது கார்ட்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இதை என்னன்னு நம்ம சொல்லலாம், இந்த ஏ கிராஸ் பியினுடைய தகு உட்கணம். புரியுதுங்களா? இது என்னது உறவுனா, இது தகு உட்கணம். இதுவும் என்னது பி கிராஸ் ஏயினுடைய தகு உட்கணம். இதுவும் என்னது பி கிராஸ் ஏயினுடைய தகு உட்கணம். புரிஞ்சுதாடா? இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சு